தருமபுரி அருகே கோடை காலத்தில் பறவைகளின் தாகத்தை தீர்க்க வாட்டர் கேன்களை மரத்தில் கட்டி உணவு மற்றும் தண்ணீர் வைத்து வரும் சிறுவர்களின் செயல் மக்கள் மத்தியில் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தருமபுரி மாவட்டம் பாடி கிராமத்தைச் சேர்ந்த கோவிந்தசாமி என்ற இளைஞர் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த அரசு பள்ளி மாணவர்களை ஒன்றிணைத்து ஃபீனிக்ஸ் என்ற அமைப்பை உருவாக்கினார். இந்த அமைப்பின் மூலம் பல்வேறு தன்னார்வ பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் கோடை காலங்களில் மரக்கன்றுகளுக்கு தண்ணீர் கிடைக்காத நிலை ஏற்படும் என்பதால் கிராமத்தில் உள்ள ஏரியில் பாழடைந்த கிணற்றினை பொதுமக்கள் பங்களிப்போடு தூர்வாரி கிணற்றிலிருந்து மோட்டார் மூலம் தண்ணீர் எடுத்து மரங்களுக்கு பாய்ச்சி வருகின்றனர். மேலும் கோடையில் பறவைகளுக்கு ஏற்படும் உணவு மற்றும் தண்ணீர் தட்டுப்பாடு ஆகியவற்றை போக்கும் விதமாக வாட்டர் பாட்டில்களை எடுத்து இரண்டாக வெட்டி துளையிட்டு கம்பியின் மூலம் மரத்தில் கட்டி வைக்கின்றனர். வாட்டர் பாட்டில்களின் ஒரு பகுதியில் தானியங்கள் வைத்தும் மற்றொரு பகுதியில் தண்ணீரை ஊற்றியும் வைக்கின்றனர். இதேபோல் அனைத்து மரங்களிலும் செய்து வருகின்றனர். இதனால் மரங்களில் அமர்ந்து இளைப்பாறும் பறவைகள் தானியங்களை உணவாக எடுத்துக்கொண்டு தண்ணீரையும் குடித்துவிட்டு செல்கின்றனர். தொடர்ந்து நாள்தோறும் மரக்கன்றுகளை பராமரித்து வரும் ஃபீனிக்ஸ் குழுவினர் பறவைகளுக்கு தேவையானவற்றையும் நிரப்பிவிட்டு செல்கின்றனர். சுற்றுச்சூழலை பேணிக்காக்கவும் இயற்கையான காற்றை சுவாசிக்கவும் அதிக மழை பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் செயல்பட்டு வரும் தன்னார்வலர்களுக்கு மக்கள் மத்தியில் ஆதரவு பெருகி வருகிறது. உபயோகம் இல்லை என தூக்கி எறியப்படும் வாட்டர் கேன்களின் மூலம் பறவைகளின் பசியையும் தாகத்தையும் போக்கி வரும் மாணவர்களுக்கு பாராட்டுகளும் குவிந்து வருகின்றன.